ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இடியாப்பம் செய்கிறதா இருந்தாலே ரொம்பவே கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக பூ மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி இடியாப்பம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் இடியாப்பம் மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பம் மாவை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இடியாப்பம் மாவு ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பச்சரிசியை எந்த பச்சரிசி வேணுனாலும் பயன்படுத்திக்கலாங்க. மாவு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி, இந்த மாதிரி எது வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம். அந்த அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு மிஷினில் அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா சூடு ஆற விட்டுட்டு நீங்கள் ஒரு கடாய் வச்சு அந்த மாவை கொஞ்சம் சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடுபடுத்தி மறுபடியும் ஆற விட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அந்த மாவு கெட்டு போகாது. சப்போஸ் நீங்கள் நிழலில் உலர்த்துற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால மாவும் கெட்டு போகாது. நம்ம எப்போல்லாம் அரிசி மாவை வச்சு நம்ம எந்த ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அரிசி மாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இடியாப்பம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இடியாப்பம் மாவில் இடியாப்பம் செய்யலாம், புட்டு செய்யலாம், முறுக்கு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு சம்மந்தப்பட்ட எல்லா ரெசிபீஸும் செய்யலாங்க. நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாவு நான் வீட்டில் ரெடி பண்ணது தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடியாப்பம் மாவில் சேர்க்கறதுக்கு நம்ம சூடான தண்ணியை தாங்க சேர்க்கணும். அதுக்காக நான் தண்ணியை கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா சுட சுட தண்ணி நம்ம சேர்த்தா தான் இடியாப்பம் மாவு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நான் 2 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி செலவாகாது. எப்பவுமே கொஞ்சம் எக்ஸஸாவே தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி எடுத்துக்கும். அதனால நான் 3 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி எடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு இந்த கரண்டி காம்பு இல்லைனா ஸ்பூன் காம்பு வச்சு நல்லா கலந்து விடுங்க. நான் ஸ்பூனோட காம்பு வச்சு தான் கலந்துட்டுருக்குறேன். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை வைக்கக்கூடாது. ஸ்பூன் காம்பை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து வரும். இந்த மாதிரி வர ஆரம்பித்தோடனே நான் ஸ்பூனை திருப்பிட்டு ஸ்பூன்லேயே கலந்து விட்டுட்டுருக்குறேன். ஏன்னா கையை வைக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் இந்த ஸ்பூனை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து மொத்தமாக வரணும். அதே சமயம் நம்ம கைகளில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், நான் வச்சுருக்க இடத்துல கைகளில் ஒட்டலை. அந்த மாதிரி மாவு நல்லா வெந்து வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீதம் இருக்குது தண்ணி. 1/2 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி மீதமாயிருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி செலவாயிருக்குது. இதை இப்போ நல்லா கை வச்சு பசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்கு. அதனால் நல்லா கையை வச்சு மொத்தமாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்ப மாவை கைகளை வச்சு இந்த மாதிரி மொத்தமாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம விரல்களை வச்சு அழுத்துனா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதே சமயம் நம்ம கைகளில் ஒட்டக்கூடாது. கையில் சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். இதுதான் மாவுடைய பதம். இப்போ நம்ம இதை குழலில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிழியறதுக்காக இந்த மாதிரி மர உரல் தாங்க எடுத்துருக்கிறேன். இடியாப்பம் குழல் தான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இடியாப்பம் குழல் இல்லைன்னா முறுக்கு குழல்லே ஓமப்பொடி அச்சின்னு ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்கள் போட்டுட்டு அதில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் பிழியும் பொழுது நல்ல மெலிஸ் மெலிஸாக குட்டி குட்டியாக வரும், நல்லா பூ மாதிரி வரும். அதுக்காக நான் இந்த குழலை பயன்படுத்துகிறேன். இந்த இடியாப்பத்தை பிழிஞ்சு விடுறதுக்காக நான் இட்லி தட்டு தாங்க எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம். இந்த இட்லி தட்டில் ஒவ்வொரு குடியிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு விட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். அதுக்காக நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணதே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடியாப்பம் புளியறதுக்கு முன்னாடி இடியாப்பம் குழலில் 1 துளி எண்ணெயை தடவிடுங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அது உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு சூடாகவே இருக்கணும், சுத்தமாக ஆறிடக்கூடாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் பொழுதே நீங்கள் பிழிய ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு பிழிஞ்சிக்கலாம்.
இடியாப்பம் பிடியும் பொழுது அருந்து விழாமல் அப்படியே தொடர்ந்தா போல் வருது பாருங்கள், லைன் பை லைனாக. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்படியே பூ மாதிரி கொட்டுது பாருங்கள், அருந்து போகாமல் வருது. நான் தான் கையில் எடுத்து விட்டுட்ருக்குறேன். இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சிக்கிட்டால் நல்லா பூ மாதிரி இடியாப்பம் கிடைக்கும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இடியாப்பம் மாவு பிசைய ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் இட்லி பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு சூடாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் அதில் ஸ்டீமர் பிளேட்டு தான் வைக்க போகிறேன். ஸ்டீமர் பிளேட்லேயும் நான் இடியாப்பம் பிழிஞ்சு விட்டதுனால அதை நான் அதில் வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா ரெண்டுமே இட்லி தட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும்னு வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாகவே வெந்து கிடைக்கும். இப்போ நான் இட்லி தட்டை மூடி போட்டுட்டேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா 10 நிமிஷம் வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விட்டாலே போதும். இடியாப்பம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக விட்டேன். 10 நிமிஷம் நான் வேக விட்டுட்டேன். பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குது, நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா இடியாப்பம் நல்லா வெந்திருக்குது, அருந்து போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி கையில் நீங்கள் நெசைச்சு கூட பார்க்கலாம். நெசைச்சு பார்க்கும்பொழுது மாவு வெந்தது நல்லாவே உங்களுக்கு தெரிய வரும். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இடியாப்பம் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க. அதை நம்ம இப்படி கைகளை வச்சு இப்படி எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்துடும். பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு நான் பிளேட்டில் வச்சுக்க போகிறேன். சப்போஸ் சூடாக இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸ்பூனை பயன்படுத்திட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீமர் பிளேட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பமும் நல்லாவே வெந்திருக்குதுங்க. நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம இட்லி தட்டில் பிழிஞ்சது இது எவ்வளவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு பிரித்தே காட்டுறேன். நல்லா நூல் நூலாக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நூல் நூலாக பிரிஞ்சு வருது இடியாப்பம். இந்த மாதிரி நம்ம பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு செஞ்சோம்னா நல்லா பூ மாதிரி இடியாப்பம் கிடைக்கும். பிழியறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருந்ததுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படவே இல்லை, அவ்வளவு சுலபமாக நான் பிழிஞ்சு எடுத்தேன். நல்லா பூ மாதிரி இடியாப்பம் வேணும்னா இதே பதத்தில் நீங்கள் மாவை பிசைஞ்சிட்டு பிழிஞ்சு விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாங்க. நிறைய பேருக்கு இடியாப்பம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி இந்த இடியாப்பம். ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப சத்தானது, ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவை பயன்படுத்தி நல்லா பூ மாதிரி ரொம்பவே சாஃப்டான இடியாப்பம் ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இடியாப்பம் செய்கிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப சீக்கிரமாக இந்த இடியாப்பத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. இதை சுலபமாக எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கிரேவி, குருமா இல்லைனா நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், இந்த மாதிரி எதையாவது ஒன்றத்தை நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான பூ மாதிரி இடியாப்பம் சுலபமாக எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோர் ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.